எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி தொக்கு செய்ய போறோங்க. வாங்க, எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கோழிக்கறிய மசாலாவில ஊற வைக்க போறேங்க. ஊற வச்சு நான் தொக்கு செய்ய போறேங்க. இன்னைக்கு ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப கறியில ஒரு அரை கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தயிரும் கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்ப கறியை நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கறியில உப்பு உரப்பு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா சேர்ந்து கறி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்குமாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட. சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட. கறி அரை மணி நேரம் ஊறிட்டுங்க. இப்ப நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு வந்துங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் தூக்கலா ஊத்திக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க. அப்பதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். சட்டி நல்லா காஞ்சிட்டுங்க. இப்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்ப சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு புரிஞ்சிட்டுங்க. இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. பெரிய தக்காளியில ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க. அப்பதாங்க நல்லா இருக்கும் தொக்குக்கு. இங்க பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா குழவா வெந்துட்டுங்க. இப்ப ஊற வச்ச கறியை சேர்த்துக்கலாங்க. நாட்டுக்கோழி வந்து தோலோட சமைக்கிறதாங்க ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு அதாங்க பிடிக்கும். நான் கறி வந்து நல்லா பெரிய பெரிய பீஸா வெட்டியிருக்கேங்க. நல்லா கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. கறி நல்லா வெந்துட்டுமா, சாந்தெல்லாம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கறி ஊற வைக்க அரை கரண்டி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேங்க. இப்ப மீதி இருக்கிற அரை கரண்டியும் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் ஒரு கரண்டி, மிளகாய் தூளுக்கு ரெண்டு கரண்டி மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. கறி ஊற வைக்கக்குள்ளேயே கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க.
கறி வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலா தண்ணிங்க. நல்லா மிதமான தீயில ஒரு 15 ஒரு 20 நல்லா வேகட்டுங்க. மூடி போட்டுக்கோங்க. கறி வேகும் பொழுது ஒரு 5 ஒரு தடவை கிண்டி விட்டுக்கணுங்க கறியை. அப்போதாங்க அடி பிடிக்காம இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. கறி நல்லா வெந்துடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் வெளுத்து சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கிக்கலாங்க. இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்குங்க.